வணக்கம் மாணவர்களே, நாம் இப்பொழுது பார்க்க இருக்க பாடப்பகுதி இயல் ஏழு, நாடு என்ற பொருண்மையில் அமைந்த தீம். நாடு என்ற ஒரே தீமில் அமைஞ்ச இயல் ஏழை பார்க்குறோம். இதில் வந்து கற்கண்டு, கற்கண்டுனா இலக்கண பகுதி, புறப்பொருள் இலக்கணம். சென்ற வகுப்பில் வந்து அகப்பொருள் இலக்கணம் பார்த்தோம். அகப்பொருள் இலக்கணம், பொருள் இலக்கணத்தில் தான் இரண்டு பிரிவுகளாக அகப்பொருள் புறப்பொருள் என்று இரண்டு பிரிவுகளாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அகம் என்பது தலைவன் தலைவிக்கிடையே நடக்கக்கூடிய உறவு நிலைகளை பற்றி பேசக்கூடிய ஒரு திணை, ஒரு இலக்கணம் அப்படின்னு சொல்லி அகப்பொருள் பார்த்தோம். புறப்பொருள் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அரசரையோ வள்ளலையோ குறுநில மன்னனாக பெயரை சூட்டி, அந்த மன்னனது பெயரை வந்து சூட்டி அவனுடைய வீரம், போர், தூது, வெற்றி, கொடை, நிலையாமை இவற்றையெல்லாம் பாடக்கூடியது தான் புறப்பொருள் இலக்கணம். சரிங்களா? இப்போ இந்த புறப்பொருள் இலக்கணத்தில் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு அரசர் போருக்கு செல்வதற்கு முன் என்னென்னலாம் செய்வாங்க, அவங்களுடைய செயல்கள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். அடுத்து வந்து அவர்களுடைய திணைகளை பற்றியும் கூறப்பட்டிருக்கும். திணைகள் அப்படின்னா பொதுவாக அரசருக்கு இருக்கக்கூடிய பொதுவான என்னென்ன செயல்பாடுகள்லாம் அவங்களுக்கு வேணும். நிலையாமை அப்படின்னா எது நிலையில்லாதது, எது நிலைத்து இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் இந்த கடைசியில் வரக்கூடியதாக அமையும். ஒரு மன்னருக்குரிய செயல்கள் எல்லாமே இந்த புறப்பொருளில் வரக்கூடியதாக அமையும். சரிங்களா? இப்போ புறத்திணை அப்படின்னு பார்க்கும்போது, புறப்பொருள் என்றால் ஒரு குறிப்பிட்ட அரசனையோ வள்ளலையோ குறுநில மன்னனையோ பெயரை சுற்றி அவனுடைய வீரம், போர், தூது, வெற்றி, கொடை முதலியவற்றை பாடும் இலக்கணம் தான் புறம். சரிங்களா? ஓகே. புறத்திணை வந்து எத்தனை பிரிவுகளாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தொல்காப்பியம் கூறுறது வந்து ஏழு பிரிவு. தொல்காப்பியத்தை இயற்றியவர் தொல்காப்பியர். சரியா? தொல்காப்பியம் தொல்காப்பியர் இயற்றினார். அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, புறத்திணை புறப்பொருளை வந்து ஏழு வகையாக சொல்லியிருக்காரு. அதே புறப்பொருள் வெண்பாமாலை என்ற இலக்கணம் உள்ள அய்யனார் இதனார் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, பனிரெண்டு நிலப்பகுதியாக சொல்லியிருக்கார், பனிரெண்டு வகையாக சொல்லியிருக்கார். ஏன் இந்த டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இது தொல்காப்பியர் என்ன பண்ணியிருக்காரு, இந்த பனிரெண்டு திணைகளும் இரண்டு இரண்டாக சேர்த்து கூறப்பட்டு இருக்கிறது. எதுவுமே ஆனால் விடுபடலை, இரண்டு இரண்டாக ஒரு சில திணைகள் இரண்டாக சேர்த்து கூறியிருப்பார். விளக்கங்களை சேர்த்து கூறக்கூடியதாக அமைந்திருக்கும். புறப்பொருள் வெண்பாமலையில் ஐயனார் இதனார் என்ன செஞ்சிருப்பார், தனித்தனியாக பிரித்து புறப்பொருளை பன்னிரெண்டு வகையாக அங்கே கொடுத்துருக்கார். சரிங்களா? இப்போ நீங்கள் நைன்த்தில் பார்த்தீங்கன்னா ஏழு வகை படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து இப்போ டென்த்தில் பன்னிரெண்டு வகையாக படிக்கிறீங்க. சரிங்களா? ரெண்டுக்கும் குழப்பக்கூடாது. அப்போ புறத்திணை எத்தனை அப்படின்னா, தொல்காப்பியர் கூறியது ஏழு வகை, புறப்பொருள் வெண்பாமலை கூறுவது ஐயனார் இதனார் கூறியது ஏழு, பன்னிரெண்டு வகை. சரிங்களா? அப்போ எங்கே மீதி அப்படின்னா, எங்கேயும் போல இந்த தொல்காப்பியர் இரண்டு இரண்டாக சேர்த்து கூறியிருப்பார். சரிங்களா? ஓகே, வாங்க பார்ப்போம். இது பன்னிரெண்டு வகை அப்படின்னு என்னென்ன அப்படின்னா, வெச்சி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி, நொச்சி இங்கே வர நொச்சி, அடுத்து உளிங்கை, தும்பை, வாகை, பாடான், புதுவியல், கைக்கிளை, பெருந்திணை. சரிங்களா? இந்த பன்னிரெண்டு வகையை குறிக்கூடியது தான். இது எல்லாமே என்ன அப்படின்னா பூ. சரிங்களா? பூ, இந்த பூ, வெச்சி பூ, கரந்தை பூ, இதெல்லாமே பூ. அந்தந்த செயல்பாடுகள், ஒவ்வொரு செயல்பாடுகளுக்கு அவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் அந்தந்த திணைக்கு ஏற்றாற் போல் அந்தந்த பூவை சூடிக்கொண்டு அந்த செயலை அந்த அரசரோ மன்னரோ என்ன செய்வாங்க, வள்ளலோ இந்த செயலை செய்வார்கள். சரியா? ஒரு செயலை செய்வதற்கு இந்த செயலை நாங்கள் செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு அறிகுறியாக என்னென்ன வேணும், ஒரு பூவை சூடிட்டு போனால் இவங்க இந்த செயலை தான் செய்ய போகிறாங்க. வெச்சி பூ சூடுனாலே அவங்க ஆணிரைகளை என்ன செய்ய போகிறாங்க, கவர போகிறாங்க. அதான் காரணம் வெச்சி பூவை சூடியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு நிமித்தம், ஒரு அறிகுறி காட்டக்கூடியது தான் இந்த பூக்கள். இவையெல்லாம் என்ன அப்படின்னா பூக்கள், பூ வகை, இதுவரலும் பூ வகை. சரிங்களா? இந்த எட்டு வகையான பூக்களை சூடி என்று ஒரு செயலை செய்ய சொல்லும் பொழுது இந்த பூக்களை சூடி செல்வாங்க. சரிங்களா? அப்போ என்ன செயல், இந்த பூவெல்லாம் இந்த திணையெல்லாம் என்ன பூ, என்ன செயல் அப்படிங்கறத இந்த பாடத்துல விரிவா கொடுத்திருக்காங்க. சரி, பார்ப்போம். போருக்கு செல்லக்கூடிய அரசர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, ஒரு நாட்டின் மீது போர் முறை, இந்த இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா, திணைக்கு இந்த திணை வகை பூ, இந்த திணைகள் எல்லாம் இந்த வகையான பூக்களை சூடிக்கொண்டு போருடைய செயல்முறைகளை தான் இந்த திணைகள் அனைத்துமே நமக்கு கூறக்கூடியதாக அமைந்திருக்கிறது. சரிங்களா? இப்போ வெச்சி திணை அப்படின்னா, வெச்சி பூவை சூடி என்ன செய்வாங்க அப்படின்னா, ஆணிரைகளை கவர்ந்து வருதல். ஆணிரைகள்னா என்ன, மாடுகள், ஆடு மாடுகள்லாம் இருக்கு இல்லையா,
அப்போ நாங்க உங்க ஊரின் உங்க நாட்டில் போர் தொடுக்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்வாங்க, மாடுகளை ஒரு அறிகுறியாக மாடுகளை எல்லாம் கவர்ந்து வருவாங்க சரிங்களா. அப்போ செல்லும் பொழுது என்ன செய்வாங்க, வெற்றி பூவை சூடி போவாங்க. இந்த வெற்றி பூ சூடி செல்வார்கள் இல்லையா, அந்த சிவந்த நிறமுடையதாக இருக்கும். அந்த பூ எப்படிப்பட்டதாக இருக்கும், சிவந்த நிறமுடையதாக இருக்கும். இதை வந்து நம்ம என்ன இட்லி பூ அப்படின்லாம் சொல்லுவோம்ல, சின்ன சின்ன தேன் பூன்னு சொல்லுவோம் சரிங்களா, அதுதான் வந்து என்னது வெற்றி பூ சரிங்களா. அடுத்து கரந்தை திணை அப்படின்னா, இந்த காணிரைகளையெல்லாம் கவர்ந்துட்டு போனாங்களே வெச்சி திணையில, அதை ஃபுல்லாக என்ன செய்வாங்க, கவர்ந்து செல்லப்பட்ட ஆணிரைகளை மீட்டு வருதல். எடுத்துட்டு பிடிச்சிட்டு போயிட்டாங்க எல்லா மாடு ஆடு மாடுகளையும். அடுத்து என்ன செய்வாங்க, இந்த அரசர்கள் இந்த வீரர்கள் என்ன செய்வாங்க, கவர்ந்து செல்லப்பட்ட தன்னுடைய ஆணிரைகளை மீட்டு வருதல். அதுதான் என்னது கரந்தை. அதுக்கு என்ன செய்வாங்க, மீட்டு வர்றதுக்கு போகிறவங்க கரந்தை பூவை சூடி செல்லி சென்று செல்வாங்க சரியா. கரந்தை பூவை சூடி செல்வர், அது வந்து செம்மை அல்லது நீளம் இளஞ்சிவப்பு நீளம் கலந்த சிவப்பு ஆகிய நிறங்களில் பூக்கிறது. இது வந்து கொட்டை கரந்தை என்றும் சொல்லுவாங்க இந்த பூவை சரியா. இந்த பூக்கு இன்னொரு பெயர் கொட்டை கரந்தை அப்படின்னு சொல்லியும் சொல்லுவாங்க. அடுத்து வஞ்சித்திணை. வஞ்சித்திணை அப்படின்னா மண்ணாசை காரணமாக பகைவர் வேற்று நாட்டை கைப்பற்ற செல்லுதல். மண்ணாசை காரணமான இவங்க போய் முதல்ல என்ன செஞ்சாங்க, இவங்களுக்கு இவங்க தான் போர் முதல்ல செய்யக்கூடியவங்க, போய் மாடுகளை கவர்ந்துட்டு வராங்க. அடுத்து இவங்க கவர்ந்துட்டு போன மாடை இழுத்துட்டு வராங்க. இந்த ரெண்டு பேரில் முதல்ல யார் வந்து மண்ணாசை காரணமாக அப்படின்னா நிலத்தை கைப்பற்றுதல், நிலத்தை நம்மளுடைய நிலப்பகுதியை விரிவுபடுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணத்தில் அந்த எண்ணத்துலயே என்ன செய்வாங்க, போருக்கு முற்பட்டு செல்லக்கூடியவர்கள் தான் வஞ்சிப்பூவை, முதலில் போருக்கு செல்லக்கூடியவர்கள் வஞ்சிப்பூவை சூடி செல்வார்கள் சரிங்களா. வஞ்சிப்பூ சூடி செல்லும்போது மெல்லிய இந்த பூ எப்படி இருக்கும் அப்படின்னா, மெல்லிய பூவின் இதழ்களில் வெள்ளை வெள்ளிய பஞ்சு போன்ற நுண்மயிர் அடர்ந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. குட்டி குட்டியாக நல்ல புத்தகத்தில் பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த வஞ்சிப்பூ எப்படி இருக்கும் அப்படின்னு. நெட்லேயும் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய இந்த பூக்கள் எல்லாம் டைரெக்டாகவே நம்ம பார்க்கலாம் சரிங்களா. அப்புறம் காஞ்சி திணை. காஞ்சி திணை என்பது தன் நாட்டை கைப்பற்ற வந்த மாற்றரசனோடு போரிடுது. இவன் போயிட்டான் இல்லையா, மண்ணாசை காரணமாக வஞ்சி திணை போயிட்டாங்க, எதுக்கு போருக்கு சென்றுட்டாங்க. அது என்ன செய்கிறாங்க, போருக்கு வந்தவரை எதிர்த்து போரிடுதல் தான் காஞ்சி திணை சரியா. என்னது தன் நாட்டை கைப்பற்ற வந்த மாற்றரசனோடு எதிர்த்து போரிடும் போது என்ன பூவை சொல்லுவாங்க, காஞ்சி பூவை சூடி போரிடுவார்கள். காஞ்சி பூ வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நீல நிற மலர்களாக காணப்படும் சரிங்களா. அடுத்து உளிஞ்சை. நொச்சி நொச்சி சொல்லிட்டு அடுத்து உளிஞ்சை சொல்லுவோம் சரிங்களா. நொச்சி வந்து எப்படின்னா கோட்டையை காத்தல் வேண்டி உள்ளிருந்தே முற்றுகையிட்ட பகையரசனோடு போரிதல். முற்றுகை உள்ளுக்குள்ளே இருந்துகிட்டே இப்போ வந்து போருக்கு வந்துட்டாங்க, இவங்க போர் தொடுக்க கிளம்பிட்டாங்க, இவங்க போருக்கு வந்தோடனே காஞ்சி பூவை சூடி இவர்களும் எதிர்த்து போரிடுறாங்க. அப்போ இந்த அரசர்கள் நம்ம நாட்டுக்குள்ளே வராமல் இருக்கிறதுக்காக நொச்சி பூவை சூடி கோட்டையை வந்து முதல்ல காப்பாற்றுறாங்க சரிங்களா. போர் முடிஞ்சோடனே கோட்டைக்கு வந்துடுவாங்களே, கோட்டையை கைப்பற்றக்கூடாது இல்லையா, அதனால் கோட்டைக்குள் இருந்து கோட்டையை காத்தல் வேண்டி உள்ளிருந்தே முற்றுகையிட்டு மகை அரசன் வெளியே இருக்கிறவனோட போரிடுதல் தான் நொச்சி பூவை சூடி போரிடுவார்கள் சரிங்களா. அடுத்து உளிஞ்சை. உளிஞ்சைனா மாற்றரசன் கோட்டையை கைப்பற்றுதல். மண்ணாசை காரணமாக முதல்ல வராங்களே அவங்களோ யாரோ ஒருத்தர் வெற்றியை வந்து அதிகமாக எடுத்தவங்க உளிஞ்சை பூவை சூடி அந்த மாற்றரசனுடைய கோட்டையை சுற்றி வளைத்தல். அவங்கள உள்ளே இருந்து கொண்டே போரிடுவாங்க, அவங்கள போரில் வெற்றி பெற்று கோட்டையை சுற்றி வளைத்தல் தான் உளிஞ்சை பூவை சூடி உளிஞ்சை திணை சரிங்களா. அடுத்து தும்பை. தும்பை அப்படின்னா வெள்ளை கலரில் இருக்கும். இந்த பூவை பார்த்தீங்கன்னா அப்படின்னா வெண்மை நிறமாக இருக்கக்கூடியது தான் தும்பை பூ. இது போரில் வெற்றி பெறுதல் சரிங்களா. யா அது வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா வலிமையை நிலைநாட்டுதல் சரியா. வலிமையை நிலைநாட்ட பகைவந்தர் இருவரும் போர்க்களத்தில் எதிரெதிராக நின்று போரிடக்கூடியது தான் தும்பை பூ. தும்பை பூவை சூடி என்ன செய்வாங்க அப்படின்னா எதிர்த்து நின்று போரிடக்கூடியது. எதிர்த்து வலிமையை நிலைநாட்ட பகைவந்தர் இருவரும் போர்க்களத்தில் எதிரெதிராக நின்று போரிடக்கூடிய திணை தான் எனது தும்பை திணை. அப்போ தும்பை பூவை சூடிட்டு போவாங்க சரிங்களா. அடுத்து வாகை. வெற்றி பெற்ற மன்னனுக்கு வாகை பூ சூடி மகிழ்வாங்க சரிங்களா. போரில் வெற்றி பெறுதல் தான் வாகை திணை. வெற்றி பெற்ற மன்னனுக்கு வாகை பூவை சூடி மகிழக்கூடியது. அடுத்து பாடான் திணை. இதெல்லாமே பூ வகையை சேர்ந்தது. இதுக்கு பிறகு வந்து பூ வகை இல்லை சரியா. பாடான் திணைனா பாடுவதற்கு தகுதியுடைய ஆண்மகனுடைய கல்வி வீரம் செல்வம் புகழ் கருணை முதலியவற்றை போற்றி பாடுவதாக தான் என்னது பாடான் திணை. பாடான் திணை எப்படி பிரிக்கலாம், பாடு பிளஸ் ஆண் பிளஸ் திணை சரிங்களா. பாடான் திணை எப்படி பிரிக்கலாம், பாடு பிளஸ்
ஆண் பிளஸ் திணை பாடான் திணை. சரியா? யாரு வெற்றி? ஒரு சிறந்த ஒரு ஆண்மகனை போற்றி பாடுவதுதான் எனது தகு பாடுவதற்கு தகுதியுடைய தகுதியுடைய ஆண்மகனையோ தெய்வத்தையோ என்ன செய்வாங்க, அவருடைய வீரம் கல்வி செல்வம் புகழ் கருணை இவற்றையெல்லாம் கூறி போற்றி பாடுவதுதான் பாடான் திணை. அடுத்து பொதுவியல் திணை. பொதுவியல் திணை அப்படின்னு சொன்னா வெச்சியிலிருந்து இந்த வெச்சி பூல வெச்சியிலிருந்து இந்த பாடான் வரையிலும், சரிங்களா, வெச்சியிலிருந்து பாடான் திணை வரையிலும் புறத்திணையில பொதுவானவற்றை கூறப்படாத வீட்டில் கூறப்படாதவற்றை அரசர்கள் ஒரு மன்னருக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் இதில் வரலை அப்படின்னா இதில் வராத இதெல்லாம் சொல்லக்கூடியதுதான் பொதுவான விஷயங்களை சொல்லக்கூடியதுதான் பொதுவியல் திணை. விடுபற்று இவற்றிலெல்லாம் கூறப்பட்டதிலிருந்து விடுபட்டவையற்றை கூறக்கூடியது பொதுவான விஷயங்களை கூறக்கூடியது பொதுவியல் திணை. அடுத்து கைக்கிளை என்பது ஒருதலை காமம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? கைக்கிளை என்றால் ஒருதலை காமம் அப்படின்னா ஆண் பெண் இருபாலருள் என்ன செய்வாங்க, ஒருத்தர் மட்டும் விரும்புகிறாங்கன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி மீனிங்கில் கைக்கிளை என்பது ஒருதலை காமம். பொருந்திணை அப்படின்னா பெருந்திணை அப்படிங்கிறது பொருந்தா காமம். பெருந்திணைனா பொருந்தா காமம். இப்போ என்ன வயசு பொருந்தனா ரெண்டு பேருக்குமே செட் ஆகாத ஒரு என்ன சொல்லுவாங்க திணையை, ஒரு வயசான ஒரு தாத்தா ஒரு சின்ன பொண்ணு அப்படி கல்யாணம் பண்ணுவாங்க இல்லையா, அதெல்லாம் பொருத்தமே இல்லாமல் செய்வாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு மீனிங்கில் அமைஞ்சது தான் பெருந்திணை. சரியா? கைக்கிளை பெருந்திணை. ஓகேவா? இதில் நமக்கு பாடமாக கேட்கக்கூடிய தும்பை திணையை அடிக்கடி கேட்பாங்க. அடுத்து உளிஞ்சையும் நொச்சியையும் கேட்பாங்க. ஏன் அப்படின்னா இது ரெண்டுமே மதில் போர் செய்யக்கூடியவை. மதில் போர் நடைபெறக்கூடிய என்ன செய்யக்கூடிய மதில் போர் நடைபெறக்கூடிய திணைகளை கூறு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. எல்லா திணையுமே நம்ம ஒருவாட்டி படிக்கிறது நல்லது. சரிங்களா? இப்போ இதில் நம்ம பார்த்துட்டோம், குறிப்பிட்டதை என்னது மேலோட்டமாக பார்த்துட்டோம். இப்போ புத்தகத்தில் என்ன கொடுத்துருக்கு அப்படிங்கிறத ஒரு வாட்டி ரீட் பண்ணிடுவோம். சரிங்களா? அதுபோல் தான் நீங்கள் அகப்பொருளையும் என்ன பண்ணணும், புத்தகத்தில் கொடுத்துருக்கத ஒரு வாட்டி ரீட் பண்ணிடுறது நல்லது. அகப்பொருள் இலக்கணம் இது நமக்கு என்ன சொன்னால் டயலாக் மாதிரி கொடுத்துருப்பாங்க, ரெண்டு மூணு பேர் பேசுகிறது மாதிரி கொடுத்துருக்காங்க. இது நம்ம அப்படியே ஒரு வாட்டி ரீட் பண்ணிடுவோம். இதோடைய மீனிங் எல்லாம் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன். சரிங்களா? நடத்திட்டு அப்படியே படிச்சுட்டே போவோம். ரீட் பண்ணிவிட்டு முதுகலை தமிழ் இலக்கியம் பயிலும் கிள்ளி வளவனும் பத்தாம் வகுப்பு மாணவன் சேரலாதனும் உரையாடுகின்றனர். ரெண்டு பேர் உரையாடுறாங்க. சரியா? கிள்ளி வளவனும் சேரலாதனும். சரிங்களா? ஓகே. கிள்ளி வளவன், வா சேரலாதா, வா சேரலாதன், வணக்கம் அண்ணா, எனக்கு நீங்கள் உதவ வேண்டும். கிள்ளி வளவன், வணக்கம், நீ வந்தாய் என்றாலே தமிழ் இலக்கிய இலக்கண உரையாடலுக்குத்தான் வருவாய், அப்புறம் என்ன உதவி என்கிறாய் அப்படின்னு சொல்லி ஒரு டயலாக். ஓகேவா? ஓகே. சேரலாதன், ஆமாம் அண்ணா, புறப்பொருள் பற்றி செய்திகள் அறிய வந்தேன். கிள்ளிவன், அகப்பொருள் பற்றி வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சேரலாதன், வேண்டாம் அண்ணா, சென்ற திங்களில் தமிழாசிரியர் அகப்பொருள் பற்றி அருமையாக கூறினார். கிள்ளி வளவன் சொல்கிறாரு, அகப்பொருள் பற்றி நீ புரிந்து கொண்டதை கூறு அப்படின்னு. நம்ம ஏற்கனவே லெசனில் பார்த்தோம்லே, அதை ஒரு கிளான்ஸ் பார்க்கறதுக்காக இந்த ஒரு டைலாக் வந்திருக்கு நமக்கு இங்கே. அகப்பொருள் அன்பின் ஐந்தினை பற்றியதுன்னா மகிழ்ச்சி. புறம் பற்றிய நெறிகளை கூறுவது புறத்திணை. புறத்திணைகள் வெச்சி முதலான 12 வகைப்படும். சேரலாதன் சொன்னால் வெச்சி என்றால் என்ன அப்படின்னு, சேரலாதன் ஒவ்வொரு திணையையும் அப்படின்னா என்னன்னு கேட்கறதுக்கும் அதுக்கு கிள்ளி வளவன் அதனுடைய விளக்கத்தை சொல்வதாகவும் இந்த இலக்கண பகுதி அமைஞ்சிருக்கு. சரி, வாங்க பார்ப்போம். மக்கள் சிறு குழுக்களாக வாழ்ந்த காலத்தில் ஆணையரைகளை ஆணையர்கள் என்ன மாடுகள் சொந்தமாக சொத்தாக கருதினர். சரியா? சொந்தமாக நிறைய வச்சுருப்பாங்க, அதுதான் அவங்களுடைய சொத்து. ஆடு மாடுகள் தான் அவங்க சொத்தாக வச்சுருப்பாங்க. எவ்வளோ ஆடு மாடு வச்சுருக்காங்களோ அவங்க பணக்காரவங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி சொத்தாக கருதினர். ஒரு குழுவினமிடமிருந்து மற்றொரு குழுவினர் ஆணையர்களை கவர்தல் வழக்கமாக இருந்தது. ஆணையர்களை இப்போ நம்ம என்ன செய்வோம், இடத்த ஏன் இடத்த ஒருத்தர் இடத்த இன்னொரு இடத்த பிடிச்சிக்கிறது, எனக்கு கொஞ்சமாக இருக்குது உனக்கு நிறையா இருக்குன்னு சண்டை போடுறோம்ல. அப்போ இது நிலம் தான் இப்போ நம்ம சொத்தாக கருதுறோம். சரியா? நிலமும் நகையும் தான் இப்போ நம்ம சொத்தாக கருதுறோம். ஆனால் ஆரம்ப காலத்தில் எப்படி இருந்துச்சு, ஆணையர்கள் மாடுகள் தான் சொத்தாக, எவ்வளோ ஆணையர்கள் வச்சுருக்காங்களோ அவங்க பணக்காரவங்க எத்தனை வச்சுருக்காங்க அப்படிங்கிறது பொறுத்து தான் இது இருந்துச்சு. சரிங்களா? அப்போ ஆணையரை கவர்தல் வெச்சி பூவினை சூடிக்கொண்டு செல்வர். எனவே ஆணையரை கவர்தல் வெச்சி திணை எனப்பட்டது. சரியா? அடுத்து வெச்சி பூ எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பாருங்க. அழகு செடியாக வீட்டு தோட்டங்களிலும் பூங்காக்களிலும் வளர்க்கப்படும் சிவந்த நிறமுடைய வெச்சி பூ இட்லி பூ என்றும் அழைக்கப்படும். தான் இருக்கு பாருங்க, தேன் பூவும் சொல்லுவாங்க ஒரு சிலர். சரிங்களா? ஓகே. சேரலாது அழகு. அடுத்த திணை என்ன, கிள்ளி வளவன். கரந்தை திணை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். கவர்ந்து செல்லப்பட்ட தம் ஆணிரைகளை மக்கள் மீட்க செல்வர். அப்போது கரந்தை பூவை சூடிக்கொள்வர். அதனால் கரந்தை திணை
என்று பெயர் பெற்றது. ஓகே, கரந்து பூவை இங்கே பார்க்கட்டுருக்காங்க. இது நீங்கள் வந்து நெட்டில் பார்த்தீங்கன்னா இன்னும் அழகாக தெரியும் உங்களுக்கு, கிளியராக. சரியா, சிறிய முட்டை வடிவில் கொத்து கொத்தாக பூக்கள் கூடிய கரந்தை ஒரு சிறிய செடி. நறுமணம் மிக்க இது செம்மை நீளம் இளஞ்சிவப்பு நீளம் கலந்த சிவப்பு ஆகிய நிறங்களில் பூக்கிறது. இதனை கொட்டை கரந்தை என்றும் கூறுவர். அடுத்தது சேரலாதன் கேட்குறாரு. அடுத்து வஞ்சித்திணையை பற்றி சொல்கிறாங்க. மண் நாடு சொத்தாக மாறிய காலத்தில், மண் வந்து சொத்தாக மாறிய காலத்தில் நினச்சாங்க, மண்ணை கவர்தல் போராயிற்று. மண்ணாசை காரணமாக பகைவர் நாட்டை கைப்பற்ற கருதி வஞ்சிப்பூவை சூடி போருக்கு செல்வது வஞ்சித்திணை. சரியா, முதல்ல சொத்தாக இருந்தது ஆடு மாடு, அதை கவர்ந்ததுக்கு ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறதுக்கு பேர் வந்து கவர்றது வந்து வெச்சி, கவர்ந்ததை திருப்பி மீட்டுட்டு வர்றது கரந்தை. அடுத்து மண் வந்து என்னது சொத்தாக கருதப்பட்ட காலத்தில் மண்ணாசை காரணமாக என்ன செய்வாங்க, போருக்கு செல்வதல் என்னது வஞ்சித்திணை. சரியா, அடுத்து என்ன திணை, காஞ்சித்திணை. காஞ்சித்தன் நாட்டை கைப்பற்ற வந்த மாற்றரசனோடு காஞ்சி பூவை சூடி எதிர்த்து போரிடுதல் காஞ்சித்திணை. ஓகேவா. அடுத்து நொச்சித்திணை, மண்ணாசை காக்க மண்ணை காக்க கோட்டைகள் கட்டப்பட்ட கோட்டைக்குள் என்னது காக்க கோட்டைகளால் கட்டப்பட்ட கோட்டையை காத்தல் வேண்டி உள்ளிருந்தே முற்றுகையிட்ட மகையரசரோடு நொச்சிப்பூவை சூடி போரிடுவது நொச்சித்திணை. இது என்ன சொன்னேன் நான், நொச்சித்திணை தான் வந்து ஃபஸ்ட்டு என்னது உள்ளுக்குள்ளே இருந்தே வெளியே இருக்கக்கூடிய கோட்டையை காப்பதற்காக போரிடுவது. அடுத்து உளிஞ்சை, உளிஞ்சத்திணை என்பது தம்பி மாற்றரசனின் கோட்டையை கைப்பற்ற உளிஞ்சைப்பூவை சூடிய தன் வீரர்களுடன் அதனை சுற்றி வளைத்தல் உளிஞ்சத்திணை. மருத நிலத்திற்குரிய நொச்சி கொத்து கொத்தாக நீல நிற பூக்கள் கொண்டது. இதில் மணி நொச்சி, கருநொச்சி, மலை நொச்சி, வெண்ணொச்சி என பல வகை உள்ளன நொச்சிப்பூ. சரிங்களா. அடுத்து உளிஞ்சத்திணையை பார்த்தாச்சு. இது வந்து என்னது நுளிஞ்சத்திணையை தான் வந்து நம்ம வேலிகளில் ஏறி படரும் நீண்ட கொடியே உளிஞ்சை கொடி. இதன் கூட்டிலைகளும் மலர்களும் சிறியவை. மலர்கள் மஞ்சள் நிறத்தில் காணப்படும். இதனை முடக்கத்தான் முடக்கத்தான் கிரேன்னு சொல்லணும். அதுதான் வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம், இது உளிஞ்சை திணை உளிஞ்சை பூ அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், முடக்கொற்றான் என கூறுகின்றன சேரலான். இது என்ன இருக்கு அண்ணா அடுத்த திணை என்னன்னு சொல்லி கேட்குறான். அடுத்த கிள்ளிவிழுன்னு சொல்கிறான். தும்பை திணை, பகைவேந்தர் இருவரும் வலிமையே பெரிது என்பதை நிலைநாட்ட தம் வீரர்களுடன் தும்பை பூவை சூடி போர்க்களத்தில் ஒருவரோடு ஒருவர் போரிடுவது தும்பை திணை. போரிடுகின்ற அரசர்கள் இருவரும் தும்பை பூ மாலையையோ சூடி தூள் மாலையையே சூடியிருப்பார்கள். போர் திணைகள் படிப்படியாக வளர்ந்த நிலையில் போரை தொடங்கும் நிகழ்வாக ஆணிரை கவர்தல் மேற்கொள்ளப்பட்டது. சரிங்களா. அடுத்து என்ன சொல்கிறாங்க சேரலாதன், சிறப்பு மிக சிறப்பு. அடுத்தது எல்லா இடங்களிலும் இந்த தும்பை பூபர் வெள்ளையாக இருக்கும். தும்பை பூ எப்படி இருக்கும், வெள்ளையாக இருக்கும். எல்லா இடங்களிலும் வளரக்கூடிய தூய வெண்ணிற மலர்களை கொண்ட சிறிய செடிதான் தும்பை. கிள்ளி உழவன் அடுத்து என்ன சொல்கிறார், வாகைத்திணையை பற்றி சொல்கிறார். போரிலே வெற்றி பெற்ற மன்னன் வாகைப்பூ சூடி மகிழ்வது வாகைத்திணை. வாகை என்றாலே வெற்றி தானே அப்படின்னு சொல்லி சொல்கிறார். வாகைனாலே என்னது வெற்றி. வாகைப்பூ எப்படி இருக்கும், இந்த பூ நம்ம நிறைய பேர் நாளாம் பார்த்துருக்கேன். நிறைய பேர் மரங்கள்லாம் இருக்கும், இந்த மரங்கள்லாம் நிறைய பெரிய பெரிய கோவில்கள்லாம் அது மரம் அழகாக இந்த பூ சூப்பராக இருக்கும், பஞ்சு மாதிரி இருக்கும். சரியா, மங்கிய வெண்ணிற நறுமணம் கொண்ட கொத்து கொத்தாக மலரும் வாகைப்பூ அப்படின்னு சேரலன். எப்படி முறையாக போர் புரிந்திருக்கிறார்கள் தமிழனின் மாண்பே மாண்புதான். எப்படி முதல் அறிகுறி இதெல்லாம் இதெல்லாம் செய்ய போகிற முதல் ஆணிரிகளை கவர்வது, அடுத்து போருக்கு வரவங்களுக்கு ஒரு அறிகுறி தான் அது ஆணிரிகளை கவர்வது, அடுத்து கோட்டையை முற்றிடுவது. இப்படி நெறிமுறைகளோடு போரிட்டது அங்கே யார், தமிழர்கள். நெறிமுறை தவறாமல் போர் செய்யவில்லை, நல்ல நெறிகளோடு செய்தாங்க அப்படின்னு சொல்றது தான் இது. சரிங்களா. அடுத்து கிள்ளிவன், பாடுவதற்கு தகுதியுடைய ஒரு ஆண்மையாளரின் கல்வி வீரம் செல்வம் புகழ் கருணை முதலியவற்றை பாடுவது என்னது பாடா போற்றி பாடுவது பாடான் திணை. நான் சொன்னேன் இல்லையா ஏற்கனவே, பாடு பிளஸ் ஆண் பிளஸ் திணை பாடான் திணை. ஓகே. ஆமாம், போரை மட்டும் சொல்லாது பிற மாண்புகளையும் பாடுகிறது இத்திணை. அருமை அருமை அப்படின்னு சொல்லி சேரலாம் சொல்கிறார். பிளஸ் கிளியுடன் நடத்தின சொல்கிறாரு. வெச்சி முதல் பாடான் வரை உள்ள புறத்திணைகளில் பொதுவானவற்றையும் அவற்றுள் கூறப்படாதனவற்றையும் கூறுவது பொதுவியல் திணை. ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா, பொதுவியல் திணை என்ன, வெச்சி முதல் பாடான் வரை கூறப்படாத செய்திகளை கூறுவது தான் பொதுவியல் திணை. அடுத்து சேரலாதன், கேட்க கேட்க இனிமை
பயக்கிறது. கிளிவளம் கைக்கிளை என்பது ஒரு தலை காமம். அடுத்தது பெருந்திணை, இது பொருந்தாத காமத்தை குறிக்கிறது. சரியா? சேரலாதன், அடடா எப்படியெல்லாம் திணைகள் வகுத்திருக்கிறார்கள், மகிழ்ச்சி அண்ணே, என் நன்றி அண்ணே. சரியா? கிள்ளிவளவன், மகிழ்ச்சி தம்பி அப்படின்னு சொல்லி இந்த டயலாக இந்த உரையாடலை முடிக்கிறாங்க. ஓகேப்பா, நம்ம இந்த இதையும் ஏற்கனவே மீனிங்கோட பார்த்துட்டோம், இப்போ இந்த புத்தகத்தில் கொடுத்துருக்கதையும் பார்த்துட்டோம். ஒவ்வொரு திணையையும் என்னென்ன அப்படின்னு சொல்லி வினாக்கள் அதிகமாக கேட்கப்படும். இந்த திணையில் வஞ்சி திணைனா என்ன, காஞ்சி திணைனா என்ன அப்படின்லாம் கேட்பாங்க. அடுத்து மதில் போர் செய்யக்கூடிய திணைகள்னா என்னது, நொச்சி திணையும் உளிஞ்சி திணையும். சரிங்களா? ஓகே, நன்றி மாணவர்களே.